உதயம் டபுள் டிலைட் ஒயிட் ஷர்ட்ஸ் ஒரே பேக்கில் இரண்டு ஒயிட் ஷர்ட்டுகள் ரூபாய் 699 மட்டுமே. For more update about films, subscribe to India Glitz. நேத்துக்கு சிவானிக்கும் சனம்க்கும் ஸ்லைட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு அனிதாவுக்கும் சுரேஷ்க்கும் ஒரு பெரிய ஆர்குமெண்டே வந்துடும் போல. இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கிற ப்ரோமோல நான்லாம் நியூஸ் ரீடர் கிட்ட பேசவே மாட்டேன், அவங்க பேசினா எச்சி தெரிக்கும்னு சொல்லி சுரேஷ் கமெண்ட் பண்ணதாவும் அது தனக்கு ஹர்ட்டிங்கா இருந்துச்சுன்னு சொல்லி அனிதா சொல்றாங்க. அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லை, ஒன்னும் இல்லாதத நீ சும்மா பிடிக்கலன்னு சொல்றது எனக்கும் தான் பிடிக்கல அப்படின்னு சுரேஷும் ஆர்கியூ பண்றாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அது ஏதோ ஒரு ஆர்குமெண்டா மாறுற மாதிரி இருக்கு. எச்சி தெரிக்கும்னு சொன்னது லோ கிரேடா இருந்துச்சுன்னு அனிதா கமெண்ட் பண்ண, சிலருக்கு பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு சொல்லி மாறி மாறி ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. அப்ப அவங்க என்ன பேசுறாங்கன்னு கூட நம்மளால ஃபாலோ பண்ண முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப ஓவர்லாப்பிங்கா இருக்கு. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல நீங்க அப்படி சொல்லலன்னு சொல்லுங்க, வேணா குறும்படம் போட்டு பாக்கலாமா அப்படின்னு அனிதா கேட்க, குறும்படம் இல்ல நெடும்படமே வேணாலும் போட்டு காமிச்சுக்கோங்க எப்பா அப்படின்னு சொல்லி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அப்படியே அங்கிருந்து சுரேஷ் கிளம்புற மாதிரி காரசாரமான ஒரு ப்ரோமோவை தேர்ட் ப்ரோமோவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ப்ரோமோ கட்டிங் எல்லாம் செமையா தான் இருக்கு, ஆனா ஷோல பல விஷயத்த ட்ரிம் பண்ற மாதிரி இருக்குல்ல. நேத்திக்கு கூட சனம் ஷெட்டி ஏஜ் ஃபேக்டர், மெச்சூரிட்டி இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ப்ரோமோல பேசியிருந்தாங்க. ஆனா ப்ரோமோல அவங்க பேசின அளவுக்கு கூட ஷோல சனம் என்ன பேசினாங்க அப்படிங்கறத காட்டாம லைட்டா ட்ரிம் பண்ணிட்டாங்கல்ல. அப்படி இந்த கண்டென்ட்டையும் ட்ரிம் பண்ணிடாம கொஞ்சம் கிளியரா காமிச்சா ஷோ கொஞ்சம் என்டர்டைனிங்கா இருக்கும். பாக்கலாம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத இன்னைக்கு ஷோல. ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ப்ரோமோலயே தன்னோட அம்மாவை பத்தி பேசி அனிதா கொஞ்சம் எமோஷனல் ஆயிருந்தாங்க. இப்ப சண்டையும் இவங்க கூட தான் அப்படிங்கும் போது இன்னைக்கு ஷோல அனிதா தான் ஹைலைட்டா இருப்பாங்க போல. பட் ஆல்ரெடி அவங்களுக்கு ஆர்மி எல்லாம் கூட ஓபன் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கண்டினியூ மாச்சி நிக்கில், நிவி, ஸ்வீட்டி, சையத்னு பல பேரும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, உங்களோட ஆர்மிக்கு இன்னைக்கே வேலை வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு ப்ரோமோ பார்க்கும்போது ஷோல நீங்க என்ன ஒரு கண்டென்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல வித்யா என் கூட ஷேர் பண்ணுங்க.